அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. நம்ம வாழ்க்கையில் தீராத ஒரு பிரச்சனையாகவும் அவமானத்தை தரக்கூடியதாகவும் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கடன் பிரச்சனை. கடன் பட்டால் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ங்களோட உயிரையே மாய்க்கும் அளவுக்கு கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு அவசர சூழ்நிலைக்காக கடனை வாங்கிட்டு அதை திருப்பி அடைக்க முடியாத சூழ்நிலை நம்மள நிறைய பேர்த்துக்கு இருக்குது. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கின தொகையை விட வட்டியே வந்து அதிகமாக கட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க கடன் தொலையில் மாட்டிட்டு இருப்பாங்க. நிம்மதியாக சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, ஒரு நாலு இடத்துக்கு தலை நிமிந்து போக முடியாது. எங்கே நம்மளை கடங்காரன் பார்த்துருவானோ, வந்து கேட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோடையும் பயத்தோடையுமே நம்ம வாழுவோம். எப்படா இந்த கடனை எல்லாம் கட்டி முடிச்சுட்டு நிம்மதியாக கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு நல்லபடியாக இருக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கில் தான் இப்போ நம்ம எல்லாருமே வந்துட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு இந்த கடன் சுமைங்கிறது ஒரு பொல்லாதது அப்படின்னே சொல்லலாம். இந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்குன்ட்டு நிறைய பரிகாரங்கள் வந்து இருக்குது. அதில் எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்றா செஞ்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கான பலன் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சிலது பார்த்திங்கன்னா நம்முடைய கர்ம வினைகளின் படி தான் வந்து லேட் ஆகிட்டு இருக்கும். இது போல பரிகாரங்கள் செய்யும் போது அந்த கர்ம வினை அப்படிங்கிறது குறைஞ்சு நமக்கான நல்ல பலன்கள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு முறை ரெண்டு முறை பரிகாரங்கள் செஞ்சுட்டு எனக்கு வந்துட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனசு விட்டுறாதீங்க. கண்டிப்பா நீங்க செய்யற ஒவ்வொரு முறைக்கும் உங்களுக்கான பலன் நிச்சயம் வந்து கிடைச்சே தீரும். அதுல உங்களுக்கு மாற்று கருத்தே வேண்டாம். இந்த பதிவுலயும் நம்ம கடன் பிரச்சனை தீர்க்கும் பரிகாரம் குறித்து தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், செவ்வாய்க்கிழமை தோறும் கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் என்னென்னவெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்ட்டு. ஏன்னா ஒன்று தான் அப்படின்ட்டு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்று செஞ்சு பலனடைஞ்சிருக்காங்க. அதனால எல்லா முறைகளையும் நமக்கு நேரம் கிடைக்கும் போது செஞ்சு பார்க்கலாம். கண்டிப்பாக நமக்கான தீர்வு கிடைத்தே தீரும். அந்த வகையில் பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம சேனலில் சொன்ன செவ்வாய்க்கிழமை பரிகாரத்தை நீங்கள் இந்த நாளில் செய்யும் போதும் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அந்த பரிகாரமெல்லாம் எங்களுக்கு கை கொடுக்கல, எங்களுக்கு வந்துட்டு பலன் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படியே ஒரு மேஜிக் மாதிரி வந்துட்டு காணாமல் போயிடும். அதாவது எப்படி எனக்கு விளக்கம் கொடுக்கறதுன்னு தெரில, அப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் இது அப்படின்னே சொல்லலாம். அதாவது திரும்ப இந்த மாதிரி ஒரு அம்சமான நாள் வந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்னே தெரியாது, எத்தனை வருடங்கள் ஆகும்னு கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள். முதல்ல அந்த நாளினுடைய சிறப்பை சொல்லிடுறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தின் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்குண்டான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாள், முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் பகவானோட அதிபதி தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். மேலும் நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்க்கறதுல முக்கியமாக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான், அவருக்குரிய இந்த நாள் சரிங்களா. இது எந்த தேதியில் வருது பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி வருது. 9 அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய என்ன கருதப்படுது. மேலும் தமிழ் மாதத்தின் இந்த நாளும் பார்த்தீங்கன்னா 27, இதுலயும் பார்த்தீங்கன்னா 2 + 7 = 9 வருது. இதிலும் 9, இதிலும் 9, ரெண்டுமே செவ்வாயோட அம்சம் அற்புதமா பொருந்தி இருக்கு. மேலும் தெலுங்கு வருட பிறப்பு இருக்கு, ஒரு சுபயோக ஒரு நாள். அடுத்து ஒரு முக்கியமான சிறப்பு இருக்குது. அதாவது கடன் பிரச்சனை தீர்ப்பதற்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட அற்புதமான ஒரு நேரம், சித்தர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு நேரம். அந்த நேரம் வந்து மைத்ர முகூர்த்த நேரம். அந்த நேரமும் பார்த்தீங்கன்னா நாளைக்கே நமக்கு வருது. இப்படி இத்தனை சிறப்புகளும் இந்த செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கிறதுனால இதுவரைக்கும் நீங்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்குன்னு எத்தனை பரிகாரங்கள் செஞ்சிருந்தாலும், எத்தனை வழிபாடுகள் செஞ்சிருந்தாலும், கை கொடுக்கலையே நடக்கலையேன்னு வருத்தப்பட்டீங்கனாலும் இந்த நாளில் இதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நீங்க 1 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்தீங்கனாலும் நிச்சயமா அதை அடைப்பதற்குண்டான ஏதாவது ஒரு அதிசயம் மிராக்கள் நடந்தே தீரும். கண்டிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து நீங்க மீண்டு வருவீங்க. இவ்வளவு உறுதியா ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. பரிகாரம் அப்படின்னாவே அது சக்தி வாய்ந்தது தான். இதுல சில சிறப்புகளோட சேர்ந்து ஒரு நாள் வருது அப்படிங்கும் போது அந்த நாள்ல நம்ம மண்ணை தொட்டாலும் பொண்ணா மாறும், அந்த மாதிரி ஒரு அற்புதம். அதுதான் வந்து இப்ப நமக்கு கடன்
கடன் பிரச்சனை இருக்கிற அனைவருக்கும் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம். தயவு செஞ்சு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இதை மிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எங்கள் கடன் பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னுட்டு புலம்பிட்டு இருக்காதீங்க. அற்புதமான நாள். சரி, இந்த நாளுக்குரிய சிறப்புகள் எல்லாம் தெரிஞ்சிட்டீங்க. இப்போ மைத்திர முகூர்த்த நேரம் நாளைக்கு எந்த நேரத்தில் வருது அப்படின்னு சொல்லிடுறேன். காலையில் 7:32 தொடங்கி 8:06 வரைக்கும் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக நமக்கு ஒரு 1.5 மணி நேரம் இருக்குது, 30 நிமிடங்கள் வந்து இருக்குது. இந்த நேரத்தில் வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பரிகாரம் செய்யுங்க. அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்களோ, அது வந்து பேங்காக இருக்கலாம் இல்லை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்களுடைய பெயரை ஒரு பேப்பரில் எழுதி, வாங்கின தொகையும் எழுதி, தனியாக ஒரு கவர்லேயோ பர்ஸ்லேயோ ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. பீரோவில் வைங்க, பூஜை அறையில் வைங்க, எங்கேயாவது வைங்க. இந்த நேரத்துக்குள்ளார பணத்தை எடுத்து வை வைப்பது அப்படிங்கிறது தான் மிக முக்கிய பரிகாரம். அதை முதல்ல நீங்கள் பண்ணிவிடுங்க இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே. ஏற்கனவே மைத்திர முகூர்த்த நேரத்தை ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறவங்க அந்த கவருக்குள்ளாரியே இன்னும் ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ நீங்கள் போட்டு வச்சுடுங்க. இதுவே வந்து உங்களுடைய கடன் அடைப்பதற்கு 50% வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு நான் சொல்கிற இந்த விஷயத்தையும் நீங்கள் இதே நேரத்தில் பண்ணினாலும் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். இல்லை இந்த செவ்வாய்க்கிழமை நாள் முழுமையும் பயன்படுத்திட்டீங்கனாலும் அற்புதமான பலன் கிடைக்கும். ஏன்னா இந்த 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு 12:00 வரைக்கும் இருக்குது. அதனால நீங்கள் தாராளமாக 12:00 எப்போ செஞ்சீங்கனாலும் அற்புதமான பலன் கிடைக்கும். இந்த பரிகாரத்துக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் நம்ம செய்ய போகிறது கிடையாது. அதனால பெண்கள் வந்து பீரியட்ஸாக இருக்கிறோம், பிறப்பிறப்பு தீட்டு இருக்குது, வீட்டில் நான்வெஜ் செஞ்சிட்டோம் சாப்பிட்டோம் அப்படின்லாம் எதையுமே நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நோ ரூல்ஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இதை வந்து நீங்கள் வேறு எங்கேயாவது இப்போ தங்கியிருக்கீங்க, ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலுமே தாராளமாக இந்த முறையை நீங்கள் செய்யலாம். என்ன இது மாதிரி ஒரு நாள் திரும்ப கிடைக்குமான்னு சத்தியமா வந்துட்டு தெரியல. அதனால யாரும் மிஸ் பண்ணாம இந்த மெத்தட் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா துவரம்பருப்பு வந்து தேவைப்படுது. துவரம்பருப்பு வந்து செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு தானியம். அதனால துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 9ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது 9. மேலும் இன்று தமிழ் தேதி ஆங்கில தேதி எல்லாமே இதோட பொருந்தி போறதுனால நீங்க 9 துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கோடும் கிறுக்களும் கிளியலும் இல்லாத மாதிரி நல்ல ஒரு பியூரான ஒயிட் ஷீட்டாக அன்ரோல்டு ஷீட்டாக வந்து எடுத்துக்கோங்க. சின்னதாக வந்துட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் போதும். அடுத்தது சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. சிவப்புங்கிற நிறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம். அதனால் இந்த இடத்துல நம்ம இதை பயன்படுத்தியே ஆகணும். அதனால் இல்லைனாலும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அதான் நாளைக்கு நம்மளுக்கு 12:00 வரைக்கும் டைம் இருக்குது இல்லையா. அதனால் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வளையலையோ காம்பஸையோ பயன்படுத்தி முதல்ல ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க, ஒரு வட்டம் வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த வட்டத்தில் எந்த இடத்துலையும் வந்து கேப் இல்லாத மாதிரி பார்த்து வரைஞ்சிக்கோங்க. அடுத்து உள்ளே வந்து நீங்கள் ஏற்கனவே நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு இது தெரிஞ்ச மெத்தடு தான், புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். கேன்சல் எலேட் மேஜிக் சம்ஹவ், கேன்சல் எலேட் மேஜிக் சம்ஹவ். இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் எழுதணும். அதாவது நான் எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி கேபிட்டல் லெட்டரில், எங்கெல்லாம் ஹைஃபன் பயன்படுத்தியிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தி இந்த வட்டத்துக்குள்ளே வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இதை வந்து நீங்கள் குறைஞ்சது 9 முறையாவது சொல்லுங்கள். 9 முறை 27 முறை இது மாதிரி வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு சொல்லிடுங்க. மேலும் இன்னொரு முறையும் சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு நகை கடன் இருந்தாலும் சரி, வீட்டு கடன் இருந்தாலும் சரி, இல்லை ரூபாயாக வாங்கியிருந்தீங்கனாலும் சரி, அந்த கடன் தொகையை சொல்லி கேன்சலுங்கிற வார்த்தையை அடிக்கடி வந்துட்டு பயன்படுத்துங்க. இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் பயன்படுத்தும் போது இன்னும் பலன் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 லட்சம் நகை கடன் கேன்சல், 20 லட்சம் வீட்டு கடன் கேன்சல், 30 லட்சம் வீட்டு கடன் கேன்சல், 5000 சுரேஷிடம் வாங்கிய கடன் கேன்சல் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் அடிக்கடி சொல்லுங்கள். இந்த கேன்சலுங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அதனால தான் அந்த வார்த்தையை வந்துட்டு தனியாக சொன்னாலும் பலன் கிடைக்கும். மேலும் இதுபோல் ஏதாவது ஒரு வகையில் என் கடன் பிரச்சனையை அடைச்சிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுவிட்ச் வேர்டு வந்து இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த வார்த்தையை 9 முறையோ 27 முறையோ வந்துட்டு சொல்லுங்கள். அடுத்ததாக இந்த 9 துவரம்பருப்பு எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த வட்டத்துக்கு நடுவில் வந்து வச்சுட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கையால் மூடிட்டு அப்படியே
அப்படியே கண்களை மூடி உங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீந்துட்ட மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். கடன் எல்லாம் அடைச்சிட்டோம், ஒரு பைசா கூட கடன் இல்லை, நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குறோம். வருமானம் எல்லாமே நமக்கு தான், எந்த கடனும் இல்லை, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சி பாருங்கள், அது நல்ல ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த துவரம் பருப்பு எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எறும்புகள் அதிகமாக வரக்கூடிய இடத்துல ரெண்டாம் மூணாக உடச்சி போட்டுருங்க, இல்லைனா பறவைகளுக்கு நீங்கள் உணவாக வந்து கொடுத்துருங்க. இந்த பேப்பரை என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு விளக்குலேயோ மெழுகுவர்த்திலேயோ காட்டி எரிச்சிட்டு இந்த சாம்பலை நீங்கள் வெளியில் ஊதி விட்டுருங்க. முடிஞ்சால் தேங்க்யூ யூனிவர்ஸ், பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்கள். இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே நம்ம சேனலில் 2 மாதத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் அப்போ செஞ்சு உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் இந்த நாளில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மேஜிக் வந்து நடந்தே தீரும். அதனால தான் திரும்பவும் வந்து இதே பரிகாரத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் செய்யுங்க. கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க இந்த நாளையும் இந்த மெத்தடையும் வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. மேலும் நான் சொன்ன அந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் தனியாக கடன் வாங்கினவங்களுக்கு காசு வந்து எடுத்து வைங்க. எப்போ அவங்கள சந்திக்கிறீங்களோ அந்த சமயத்தில் அவங்களுக்கு கொடுத்துருங்க. இல்லைன்னா அந்த மைத்திர முகூர்த்த நேரத்திலேயே கூட நீங்கள் அவங்களுக்கு நேரில் போய் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலாம், இல்லைனா ஆன்லைன் மூலமாக கூட கொஞ்சம் தொகையை வந்து நீங்கள் கொடுக்கலாம். கடன் அடைக்கிறதுக்கு இதை விட ஒரு சுலபமான வழி இல்லவே இல்லை அப்படின்னே நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.